விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இருங்க 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 இருங்க, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழறிவு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய திருக்குறளில் அதிகாரம் புறங்கூறாமையை பற்றி பார்க்க போகிறோம். குறள் 181 முதல் 190 வரை. வாங்க திருக்குறளை கேட்போம். திருக்குறள் குறள் 181. அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றால் இனிது. பொருள்: ஒருவன் அறத்தை சொல்லாமல் பாவமே செய்தாலும் அடுத்தவரை பற்றி புறம் பேச மாட்டான் என்றால் அதுவே அவனுக்கு நல்லது. குறள் 182. அறநழி அல்லவை செய்தலில் தீதே புறநழி பொய்த்து நகை. பொருள்: அறத்தை அழித்து பேசி அறமல்லாதவைகளை செய்வதை விட ஒருவன் இல்லாத விடத்தில் அவனை பழித்து பேசி நேரில் பொய்யாக முகமலர்ந்து பேசுதல் தீமையாகும். குறள் 183. புறங்கூரின் பொய்த்துயிர் வாழ்தலின் சாத அறங்கூற்றும் ஆக்கத்தை தரும். பொருள்: புறங்கூரின் பொய்யாக நடந்து உயிர் வாழ்தலை விட அவ்வாறு செய்யாமல் வறுமையுற்று இறந்து விடுதல் அறநூல்கள் சொல்லும் ஆக்கத்தை தரும். குறள் 184. கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்கு முன்னின்று பின்னோக்கா சொல். பொருள்: எதிரே நின்று கண்ணோட்டம் இல்லாமல் கடுமையாக சொன்னாலும் சொல்லலாம். நேரில் இல்லாத போது பின் விளைவை ஆராயாத சொல்லை சொல்லக்கூடாது. குறள் 185. அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் நன்மை, புறஞ்சொல்லும் பொன்மையார் காணப்படும். பொருள்: அறத்தை நல்லதென்று போற்றும் நெஞ்சம் இல்லாத தன்மை ஒருவன் மற்றவனை பற்றி புறங்கூறுகின்ற சிறுமையால் காணப்படும். குறள் 186. திறன்பழி கூறுவான் தன்பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். பொருள்: மற்றவனை பற்றி புறங்கூறுகின்றவன் அவனுடைய பழிகள் பலவற்றிலும் நோகத்தக்கவை ஆராய்ந்து கூறி பிறரால் பழிக்கப்படுவான். குறள் 187. பகச்சொல்லி கேளிர் பிரிப்ப நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். பொருள்: மகிழும்படியாக பேசி நட்பு கொள்ளுதல் நன்மை என்று தெரியாதவர் தம்மை விட்டு நீங்குபடியாக புறங்கூறி நண்பரையும் பிரித்து விடுவர். குறள் 188. துண்ணியார் கூற்றமும் தூற்றும் மரபினார் என்னை கொள் ஏதிலார் மாட்டு. பொருள்: நெருங்கி பழகியவரின் குற்றத்தையும் புறங்கூறி தூற்றும் இயல்புடையவர் பழகாத அயலாரிடத்து என்ன செய்வாரோ. குறள் 189. அறநோக்கி ஆற்றுங்கோல் வையும் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. பொருள்: ஒருவர் நேரில் இல்லாதது கண்டு பொலிசொல் கூறுவோனுடைய உடல் பாரத்தை இவனையும் சுமப்பதே எனக்கு அறம் என்று கருதி நிலம் சுமக்கின்றதோ. குறள் 190. ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. பொருள்: அயலாருடைய குற்றத்தை காண்பது போல் தம் குற்றத்தையும் காண வல்லவரானால் நிலை பெற்ற உயிர் வாழ்க்கைக்கு துன்பம் உண்டோ. நாளை மற்றொரு அதிகாரத்துடன் சந்திப்போம். நன்றி. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், பி சேஃப், அட் ஹோம்.